மே 18 இனப்படுகொலையினால் சிங்கள பயங்கரவாத அரசு நம் தாய்நிலம் தமிழீழத்தை கொலைக்களமாக்கி நம் இன மக்களை கொன்று குவித்தது. அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை கேட்டு இன்று வரை போராடி கொண்டிருக்கிற துயரம் தொடர்கிறது. ஆறாத காயங்களோடும் அழுத விழிகளோடும் வீட்டை இழந்து நாட்டை இழந்து ஏதெலிகள் என்ற இழிபெயரோடு இடம்பெயர்ந்து தவிக்கும் இனத்தின் பிள்ளைகள் நாம். இந்நிலையில் இருந்து மீள்வதற்கு எல்லோரையும் போல பெருமையோடு வாழ்வதற்கு தமிழர் தாய்நிலத்தை தமிழரை ஆழ்வதற்கு இருள் சூழ்ந்த நம் இன வாழ்வில் இருள் கிழித்து இளங்காலை கதிரொழியாய் எழு. வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரிலிருந்து மொத்தமாக துளிர்ப்பது போல துளிர்த்து எழுவோம். மே 18 மான தமிழ் பிள்ளைகள் மறக்காமல் கூடுவோம். தண்ணீர் கடலா தமிழர் கடலா என்று வியக்க வைக்கும் வண்ணம் ஒன்று சேர்ந்து இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெறுவதற்கு விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல எழுவதற்கென்ற முழக்கத்தை முன்வைத்து இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வணக்கம். தலைமை நிகழ்ச்சி செய்தி வெளியீடு. மே 18 மாபெரும் இன எழுச்சி பொதுக்கூட்டம். இடம் வெளிவட்ட சாலை நசரத்பேட்டை பூவிருந்தவள்ளி. நாள் 18/5/2022 புதன்கிழமை மாலை சரியாக 4 மணி அளவில் அடைக்கிறார் மக்கள் தலைவர் செந்தமிழன் சீமான். தன்மான தமிழரெல்லாம் மறவாது ஒன்று கூடுவோம் பூவிருந்தவள்ளியில். நன்றி வணக்கம் நாம் தமிழர். நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. இனிமேல் நாம் தானடா, தடைகளை உடையடா, சரித்திரம் படையடா, கருகிட தீம் தானடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் உலகடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர் உலகடா. புரட்டி போடடா, உரிமை வெல்லவே ஒன்று கூடடா. புழுக்கள் அல்ல நாம், புலிகள் என்றுதான் எரிமலை தாண்டவம் மாடடா. தாய் தேசம் நாம் ஆடவே, தடுப்பவன் உலகினில் யாரடா. செங்காங்கள் மண் மீட்டிடும் சேனைகள் நாம் என கூறடா.